வணக்கம். இந்த வகுப்பு வந்து நம்முடைய தமிழ் இலக்கண வகுப்பு. இது வந்து நம்ம நிறைய தமிழ் இலக்கணம் தொடர்பான பல்வேறு தலைப்புகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மெய்மயக்கம் என்ற தலைப்பு. இது வந்து 11 வகுப்புக்கான தமிழ் பாடநூலில் பக்கம் 44-46 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பற்றி ஒரு குறிப்பை வந்து நம்முடைய இலக்கணத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளோடு சேர்த்து பார்ப்பதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதனால இந்த வகுப்பை இதிலிருந்து எடுத்துக்கிறோம். இது வந்து 11th மட்டும் கிடையாது, இது வந்து எந்த தகுதி தேர்வு எழுதுறதா இருந்தாலும் போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான இலக்கண வகுப்பு. நம்ம பெரும்பாலும் ஒற்று பிள்ளைகள் வர்றதை நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா. எந்த இக்கு பல இச்சு போடணுமா, இச்சு இத்து எந்த இடத்துல வரும் என்பது தெரியாமலே நம்ம குழம்பி போயிருக்கும்போது தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் ஒற்று பிள்ளைகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இதுவும் மெய் என்று சொல்லக்கூடிய ஒற்றெழுத்துக்கள் மயங்கி வருதல் அப்படின்னு ஒன்றாக வரும். ஒரே இடத்துல ரெண்டு இக்கு போடலாமா, ரெண்டு இச்சு வருமா, இக்கு பக்கத்தில் இட்டு வரலாமா என்பது போல எழுத்துக்களில் ஒற்றெழுத்துக்களை எந்தெந்த இடத்துல எழுதணுங்கிற தொடர்பான விஷயமாக இருக்கிறதுனால அதே இலக்கண வகுப்பு தொடர்ச்சியாக இந்த பகுதி போடுறோம். இந்த வகுப்பில் மெய்மயக்கம் என்ற தலைப்பும், ரெண்டு உடல்நிலை மெய்மயக்கம் என்பதும், வேற்றுநிலை மெய்மயக்கம், மூன்றாவது ஈரொற்று மெய்மயக்கம், அது போக இன எழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றிய குறிப்புகளை இந்த வகுப்பில் உள்ள பாடத்திட்ட பகுதியை அப்படியே எடுத்து தான் இங்கே போட்டிருக்கேன். அதற்கான விளக்க பகுதி மட்டும் நம்ம இப்போ பாடத்தில் நடத்தலாம். அது போக கடைசியான பகுதி வந்து பயிற்சி என்பது கொடுக்கப்படுது, எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது கொஞ்சம் கொடுத்துருக்கு. அதுவும் புத்தகத்துலேருந்து தான் எடுத்துருக்கப்பட்டிருக்கு, அதனால தான் பக்க எண்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேர்வுக்கு போகிறவங்க அந்த புத்தகம் படிக்கும்போது இந்த வகுப்பு உதவியாக இருக்கும். இப்போ வந்து மெய்மயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன அர்த்தம் மெய்மயக்கம் அப்படின்னு கேட்டால், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களைப் போலவே இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம். ஃபஸ்ட்டு லெட்டராக முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பாடம் நடத்திக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வராது, எந்த எழுத்துக்கள் ஃபஸ்ட் லெட்டராக வரும் வராது அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக வந்து ச என்ற எழுத்து மொழி முதல்ல வராது என்று தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஆனால் மொழி முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள் இப்படி இருக்குது. ரா வந்து வராதுன்னு சொன்னால் அப்படி நம்ம தமிழ் மொழியில் எழுதும்போது, பிறமொழி சொற்களை எழுதும்போது ஈ போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி முதல் எழுத்துக்களை பற்றியும் கடைசி எழுத்துக்கள் பற்றியும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இங்கே அது வந்து ஒரு வகைப்பாட்டின் கீழே வர்றதுனால அந்த விளக்கத்தையும் சேர்த்து சொன்னால் ஏற்கனவே பார்த்த பகுதியினுடைய தொடர்ச்சி தான் இது. அப்போ முதலில் வரும் எழுத்துக்களைப் போலவே இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறிவதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுகிறது. ஆக என்ன அர்த்தம்னா, இறுதியில் சொல்லப்படுகின்ற அக்கம் பக்கம் அப்படின்னா வருது, அந்த இக்குக்கா இதெல்லாம் வந்து எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாமா கூடாதா என்ற மொழியினுடைய அமைப்பை புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி இடையிலும் இறுதியில் வரும் எழுத்துக்கள் உதவியாக இருக்கும். அதை பற்றி படிப்பது தான் இந்த பகுதி. ஆக என்ன சொல்ல போகிறேன்னா, சொல்லி இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்தால் அது மெய் மயக்கம் என்று பொருள். மயக்கம் என்றால் ரெண்டு ஒற்றுக்கள் வந்து பந்தம் அப்படின்னு வருது வச்சுக்கோங்க, இந்து குட்டல் தான். அப்போ இந்து பக்கத்தில் தா தான் வரணுமா, இந்து பக்கத்தில் இன்னொரு இந்து வரலாமா, பக்கம் போட்டிங்கன்னா ரெண்டு இக்கும் காவும் ரெண்டு காவும் ஒன்றா வருது. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எது எது அடுத்தடுத்து வரலாம், இது வார்த்தைக்கு நடுவில் வருது. மொழி அல்லது சொல்லுன்னா வார்த்தை, வார்த்தையில் நடுவில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்தால் அது பேர் மெய்மயக்கம்னு பேர். இது இரண்டு வகைகளில் பிரிக்கலாம், உடல்நிலை மெய்மயக்கம், ரெண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம். அதுலேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் தலைப்பு இருக்குது. உடல்நிலையில் ஒன்று போல் வர்றது, வேற்றிலில் வேறு எழுத்துக்கள் வருது. சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம் என சொல்லப்படும். ஒரே மெய்யெழுத்து, இப்போ இக்கு வந்து இக்கு பக்கத்தில் இன்னொரு இக்கு தான் வரும். இப்போ பக்கம்னா இக்கு ப்ளஸ் க, இப்போ க வந்து அது பிரிச்சுன்னா இக்கு குட்டலா, அப்போ ரெண்டு இக்கு ஒன்றா வந்துருக்கு. ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். தமிழில் காசத்தாப் ஆகிய மெய் எழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும். இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும் இது பக்கத்தில் இன்னொரு இக்கு எழுத விடும், இக்கோ இக்கு பக்கத்தில் இன்னொரு இக்கு வரும், இச்சு பக்கத்தில் இன்னொரு இச்சு வரும், இத்து இப்பு, இந்த நாலு கசதப்ப நாலும் தான் அது பக்கத்தில் அதே எழுத்துக்கள் வரலாம். அதனால் அந்த நாளுக்கும் பேர் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும், பிற எழுத்துக்கள் வராது. அவ்வாறு பிற எழுத்துக்கள் வந்தால் அந்த சொல் தமிழ் சொல்லாக இருக்காது. இக்கு பக்கத்தில் ஒரு சா போட்டு எழுத மாட்டாங்க, அப்படி எழுதப்பட்டிருந்தால் அது வேறு மொழி சொற்களாக இருக்கும். இப்போது இந்த பிற எழுத்துக்கள் வந்தாலும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்ல, அந்த பிற எழுத்துக்கள்ன்ற வார்த்தை புத்தகத்தில் கிடையாது, உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அந்த எழுத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பிற எழுத்துக்கள் வராது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல போகிறோம்னா,
ஒரே மாதிரி இக்கு பக்கத்தில் இக்கு தான் வரும், இச்சு இத்து இப்பு நாளும் அது பக்கத்தில் அதே எழுத்துக்களை கொண்டு வரும். அதனால அந்த நாளுக்கு பேர் உடல்நிலை மெய்யெழுத்துகள் பேர், மெய்மெய்கெழுத்துகள் பேர். ஆனால் அது தவிர இந்த இக்கு பக்கத்தில் வேறு மெய்யெழுத்துகள் வராது, வந்துச்சுன்னா அது பிறமொழி சொல்லாக இருக்கும். இவ்வளோதான் செய்தி. இப்போ சான்று பார்த்தா புரிஞ்சிடும். பக்கம் என்ற சொல்லில் ப இக்கு இக்கு குட்டலா இம், அந்த ரெண்டாவது இக்கு இருக்குல்ல இந்த காவை வந்து பிரித்தாது இக்கு குட்டலா, அதனால ரெண்டு இக்கு வருது. இக்கென்ற மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்தது. இது போலவே இச்சி இத்தி இப்பா எழுத்துக்களும் வரும். சான்று வந்து அச்சம் எச்சம் மொத்தம் சாத்தன் அப்பம் கப்பம் இது எல்லாத்துலேயும் அதே எழுத்து திரும்பி வந்திருக்கு. அச்சத்தில் இச்சு குட்டல் சாவை ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. அதே போல் பக்கம் அந்த நான்கு எழுத்துக்களும் தன்னுடைய எழுத்துக்களை கொண்டு வரும். அது அடுத்து இரண்டாவது வகை வந்து வேற்றுநிலை. சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அது வேற்றுநிலை. ஒரு வார்த்தைக்கு வார்த்தையில் நடுவில் இக்கு பக்கத்தில் வேறு ஒரு எழுத்தோ அதே எழுத்து வராமல் வேறு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம் பேர். இப்போ சான்று சின்ன ஈர்னு சொல்லப்படுகின்ற இடைநரகரம், ழகரம் சொல்லப்படுகிற சிறப்பு ழகரம், இந்த ரெண்டு மெய்யெழுத்துக்களும் தங்களுடைய வரிசை எழுத்துக்களுடன் மட்டுமே வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து வரும். எனவே இவர் இந்த ரெண்டம் மட்டுமே வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்வர். வேற்று கிரகவாசினா என்ன அர்த்தம்? நம்ம ஊர் இல்லைவங்க அப்படின்னா நம்ம ஊர் எது? நம்மளை நம்ம எழுத்துக்கள் மாதிரியே இருந்தால் நம்ம ஊர், நம்மளை மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் அது வேற்றுநிலை. அது புரியுதுல? அப்போது இரு பக்கத்தில் இரே வரணும். ஆனால் இரு பக்கத்தில் தா என்று சொல்லப்படுது தேர்தலில் பார்த்தீங்கன்னா இரு குட்டல் தா இருக்குது, தா வந்து இத்து குட்டலான்னு பிரிக்கணும். அப்போ இரு இத்து வந்திருக்கு. ஒரு இரு பக்கத்தில் இன்னொரு இரு இருதானே வரணும், வரல. அதனால் இந்த இரு நம்ம வேற்றுநிலை மெய்மைக்கும் சொல்கிறோம். வாழ்பவனில் வாழ்பவன் எள் பக்கத்தில் ப இருக்குது, இப்பு இருக்குது. அப்போ அதுவும் வேறு எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கு. எனவே முதல் நாலு எழுத்துக்கள் கசதப்போ ஒரே மாதிரி தான் வரும். இந்த ராலா மட்டும் வேறு எழுத்துக்களில் வரும். அடுத்தது இந்த கசதப்ப கமா ரால இந்த ஆறு எழுத்துக்களையும் தவிர மீதி இருக்க பன்னெண்டு மெய்கள், மொத்தம் பதினெட்டு மெய்கள் நம்ம படிக்கிறோம். காங்கியா சாங்கியாலேருந்து ரெண்டு ஸ்ரீ நான் என்று சொல்லப்படிய ரன்னகரம் வரைக்கும் படிக்கும்போது அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களில் இப்போ காசாதப்ப நாளும் ஒரே மாதிரி வரும்னு சொல்லிட்டோம், ரேள வராதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஆறு தவிர மித்த பன்னெண்டு இருக்குல்ல, இது என்ன செய்யும்னா உடல்நிலையாகவும் வரும் வேற்றுநிலையாகவும் வரும், ரெண்டு வெரைட்டியில் கலந்தே வருது. ஒரே மாதிரி எழுத்துக்களோடு சேர்ந்து வரும், வேறு எழுத்துக்களோடு சேர்ந்து வரும். ஆனாலும் இதையும் நம்ம மெய்மயக்கம் என்று தான் சொல்லணும். இப்போ சான்று பார்த்தா புரிஞ்சிடும். இந்த காசை தப்ப ரழ தவிர மிற்றதுக்கு சான்று இது. மித்த பன்னெண்டு எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தா ட ர ஞ டன்னகரம் தன்னகரம் இம்மு ரெட்டு சொல்லி என்று சொல்லப்படுற ரன்னகரம் ஏ ல இவ்வு அப்புறம் லகரம் பொது லகரம். இந்த பன்னெண்டு சான்று பார்த்தா பட்டம் காட்சி அப்படின்னா இட்டு பக்கத்தில் இட்டே வந்திருக்கு அது உடல்லை, காட்சியில் இட்டு பக்கத்தில் சா வந்திருக்கு அப்போ வேற்றுநிலை. அப்போ டா வந்து ரெண்டு விதமாக வரும்னு அர்த்தம். வெற்றி பயிற்சியில் ஒரே மாதிரி வந்திருக்கிறது வெற்றி, பயிற்சியில் இரு பக்கத்தில் சி வந்திருக்கிறதுனால அது வேற்றுநிலை. அது மாதிரியே தான் பார்க்கணும். ரெண்டாவது வார்த்தைகள் பூரா வேறு எழுத்துக்கள், முதல் வார்த்தைகள் பூரா ஒரே எழுத்துக்கள். ஆக வேற்றுநிலையாகவும் வந்திருக்கு உடல்நிலையாகவும் வந்திருக்கு. எது இந்த பன்னெண்டு மெய்கள் இவ்வளோ புரிஞ்சால் போதும். மொத்தம் இது வரைக்கும் பார்த்தால என்ன குறிப்புனா காசாத்தாப்ப மட்டும் அதே எழுத்துக்கள் வரும், ராழா மட்டும் வேறு மெய் எழுத்துக்களை பக்கத்தில் வச்சுட்டு வரும், இந்த ஆறு தவிர மீது பன்னெண்டும் ரெண்டு விதமாகவும் வரும். அதனால தான் எல்லாத்துலேயும் ஒரு சான்று கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிடணும். அடுத்து ஈரொற்று மெய்மயக்கம். தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஏராள மெய்மைகள் ஈரொற்றாக வரும். அப்போது ரெண்டு எழுத்துக்களை கொண்டு வரும். இப்போ யா பக்கத்துலேயோ ரா பக்கத்தில் லா பக்கம் மூணு எழுத்துக்களுக்கும் அடுத்து ரெண்டு எழுத்துக்கள் ஒரே மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சேரும். இப்போ உயர்ச்சி தளர்ச்சி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஈர் பக்கத்தில் இச்சு சி ரெண்டு எழுத்துக்களும் வந்திருக்கு. அப்போது ஆல்ரெடி ஒரு இரு இருக்குது, மேற்கொண்டு ரெண்டு எழுத்துக்கள் வருது. அதனால் இந்த ரகத்தையும் லகரத்தையும் அடுத்து வரக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் மெய்மயக்கமாக வரும். அதனால் ஈரொற்று மெய்மயக்கம் என்று பெயர். ஈர் ஒற்றுன்னு இரண்டு ஒற்றுக்கள் மெய்மயக்கத்துக்குள் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏக்கு உதாரணம் காய்ச்சல். அப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? ஈ பக்கத்தில் இச்சு இல் வந்திருக்கு, இச்சு சா வந்து ரெண்டு எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கு. உயர்ச்சியில் இர் பக்கத்தில் ரெண்டு எழுத்து, வீழ்ச்சியில் இல்லு பக்கத்தில் ரெண்டு. ஆக இவையெல்லாம் ஈரொற்று மெய்மயக்கம் என்று அர்த்தம். அதுக்கடுத்த பகுதி இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள்னால் ஒரு குரூப்பாக இருக்கும்,
இப்போ ஒரு ஒவ்வொரு வகுப்பில் ஒரு சில குரூப் இருப்போம்ல, ஒரே மாதிரி எண்ணங்களை உடையவர்களாக ஒரு குரூப்பில் இருப்போம். அதே மாதிரி ஒரே வடிவத்திலேயோ ஒரே ஒலிப்புலேயோ ஒரே பிறக்கும் ஒலி பிறக்கக்கூடிய இடத்துலையோ, இப்போ அடிவயத்திலிருந்து சில எழுத்துக்கள், சில எழுத்துக்கள் தொண்டையிலிருந்து, சில எழுத்துக்கள் வாயினுடைய அன்னப்பகுதியிலிருந்து, சில இடத்துல எழுத்துக்கள் பல்லுக்கு நடுவில் இருந்து, இப்படி ஒவ்வொரு இடமும் பிறக்கின்ற இடங்கள் ஒவ்வொன்றா இருக்கும். அதில் வந்து ஒரே மாதிரி பிறக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து ஒரு குரூப்பில் போட்டிருப்போம். இப்போ உதாரணம் வல்லினம்னா க ச த அப்படின்னா தொண்டைக்குள்ளேருந்து அழுத்தமாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். அப்போ ஒரு குரூப்புங்கும்போது அந்த மாதிரி அழுத்தமான எழுத்துக்களுக்கு பேர் வல்லினம். என்னென்ன என்ன அப்படின்னா மூக்கிலிருந்து வருது, அதனால் மென்மையாக சொல்லப்படுறதுனால மெல்லினம். ரெண்டுக்கு நடுவில் இரல வழலைன்னு சொல்லும்போது நடுவில் சொல்லப்படுகின்ற ஒலியினால் அது இடையினம். ஆக இந்த இரல வழலை என்பது ஒரு குரூப்புக்குள்ளே வர்றதுக்கு ஒரே காரணம் அதனுடைய ஒலிப்பு முறைகள். அதுலேயே இந்த டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் சொன்னால் அது அது ஒரு குரூப்பு. டா வந்தால் மூணு சிலினா தான் வரும், தா வந்தால் தன்னகரமாகிய நகரம் தான் வரும், ரன்னகரம் பெரிய ர வந்தால் ரெண்டு சிலினா தான் வரும். இது வந்து அதோட குரூப்பு. அந்த குரூப்புன்னு சொல்கிறோம்ல இதுக்கு பேர் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதுதான் விளக்கம் பார்க்க போகிறோம். மெய்யெழுத்துக்கள் வல்லின மெல்லின இடையினை என மூவகைப்படும். சொற்களுக்கு இடையில் மெல்லின எழுத்துக்களை அடுத்து வல்லினமைகள் மட்டும்தான் வரும். இதை நாம் இணை எழுத்துக்கள் அல்லது நட்பு எழுத்துக்கள்னு இவங்க இன்னொரு வார்த்தை போட்டிருக்காங்க, நான் அதை கட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒன்று இனம்னாவே நட்பு நண்பர்கள்னாவே நல்லவங்க தான் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி நல்ல சிந்தனையுடையவர்கள்லாம் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. அதுதான் வந்து நட்பு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். இது எப்படி வருமா, மெல்லினை எழுத்துக்கள் பக்கத்தில் கண்டிப்பாக வல்லினந்தான் வரும். இப்போ ஞா பக்கத்தில் கா தான் வரும், காங்கன்னு சொல்கிறோம்ல, சாங்கன்னு சொல்கிறோம்ல, இது ரெண்டும் ஒரு குரூப்பு. டன தன பாம ரன இந்த ஆறு எழுத்துக்கள் போட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அங்கம் இருக்குது, அங்கம் வந்து இங்கு பக்கத்தில் கா இருக்குது, அந்த காங்க தான் ஒரே குரூப்பு. அடுத்து பஞ்சம் இஞ்சி ச, தன்னகரத்துக்கு பண்டம். அடுத்து சந்தம் இந்து தாவும், கம்பம் கம்பன் எல்லாத்துலேயும் பாமா தான் வரும். தென்றல் ராபக்கு முன்னாடி ரெண்டு சொன்னா தான் வரும். இந்த பிழையின்றி பேசும் எழுதவும் நகர நகர ரன்னகரம் ஆகிய வேறுபாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கு இந்த எழுத்துக்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இணை எழுத்துக்களால் அறியலாம். கண்டிப்பாக அந்தந்த எழுத்துக்களால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். இந்த வேறுபாட்டினை அறியாமல் எழுதினால் ஏற்படக்கூடிய பிழையை நாம் மயங்கொலி பிழைகள் என்று சொல்கிறோம். ஆக மூணு சிலினா வர்ற இடத்துல தன்னகரம் வந்த வர்ற இடத்துல தன்னகரம் போட்டிங்கன்னா தப்பு. ஆக ஒலிக்கும் போது இது எல்லாம் ஒரே மாதிரி தான் நாவாக தான் கேட்கும். நகர நகர நகரம் மூணு நாள் தான் இருக்குது, ஆனால் விளக்கம் சொல்லும்போது ஒரு சில ஒலிப்பு முறையில் கரெக்டான வித்தியாசப்படுத்தி புரிய வைப்பாங்க. ஆனால் வந்து பெரும்பாலான பேருக்கு ஒலிக்கும் முறை இந்த பிழைகள் வந்து ஏற்படும். அப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது அதுக்கு ஒரு பெயர் இருக்குது, அந்த பெயர் தான் இணை எழுத்துக்கள். இந்த மூணு சிலினான்னு சொல்லப்படுகிற தன்னகரம் சொல்லுவோம், டா பக்கத்தில் தான் வரும். கண்டம் பிண்டம் தண்டம் எல்லாத்துலேயும் டா பக்கத்தில் தான் மூணு சிலினா தான் வரும். இந்த நகரம் என்று சொல்லி நகரத்தார்னு சொல்லி நாடெல்லாம் போடுறோம்ல, அது தன்னகரம் பேர். தா மாதிரியே எழுதப்படுகின்ற வடிவத்தில் அது ஒன்றா ஒன்று போல் வரும். இந்த நா வந்தால் தா தான் வரும் பக்கத்தில், பந்து சந்தம் அப்படிலாம் வந்தால் இந்த பக்கத்தில் தா தான் வரும். அடுத்து ரன்னகரம் என்று சொல்லப்படுகிற ரெண்டு சுழினா பக்கத்தில் பெரியரா தான் வரும். அது நம்ம தென்றல் உதாரணம் கொடுத்துருப்பாங்க. ஆக இந்த மாதிரி வேறுபாடு தெரியாமல் எழுதிட்டேன்னு வச்சுக்க அதுக்கு பேர் தவறுன்னு அர்த்தம், தவறுக்கு தமிழில் பிழைன்னு அர்த்தம். எதனால் ஏற்படக்கூடிய பிழைகள் அப்படின்னா மயங்கு ஒலி பிழைகள், மயக்கம் தரக்கூடிய ஒலிகளை உடைய தவறுகள்னால இது மயங்கொலி பிழை. ஏற்கனவே மயங்கொலி பிழைகளும் உங்களுக்கு நடத்திருக்கேன், வேணும்னா அதை கூட ரெஃபரன்ஸ் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த பகுதியில் ஏன் அதை போட்டிருக்கோம்னா இணை எழுத்துக்கள் என்ற தலைப்பில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாலு வகையான பயிற்சிகள் உங்கள் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பத்தியை படித்து மயங்கொலி பிழைகளை திருத்துக அப்படின்னா அந்த பேராகிராஃபை நீங்கள் வாசிக்கணும். அதில் வந்து மயங்கொலி பிழைகள்னு சொன்னால் இந்த நா படம் அந்த நா போட்டிருப்பாங்க, இந்த ரா படம் அந்த பெரிய ராப்பாக மாற்றி போட்டிருப்பாங்க, எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும், அது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ வேலன் நூலகம் சென்றான், சென்றானில் தன்னகரமாகி மூணு சிலையாக போட்டிருக்கு, அது ரெண்டு சிலையாக மாற்றணும். வரிசையாக அடுக்கி வைத்த புத்தகங்களை கண்டு மகிழ்ந்து நின்றான், சென்றான் நின்றான் வந்தான் கற்றான், இதில் எல்லாமே ரெண்டு சொல்லியிருந்தால் வரும். இங்கே நின்றானும் ரெண்டு சொல்லி ஆகிய ரன்னகரம் தான் வரும். அண்டங்கள் அண்டம்னா மூணு சொல்லியிருந்தால் வரும். குறித்த புத்தகங்களை கண்டான், கண்டான் எப்பயுமே மூணு சொல்லி தான். முடிக்கும்போது எப்பயும் பெரும்பாலும் ரெண்டு சொல்லியின்ல தான் முடியும். மூணு சொல்லியின்ல கண்ணு அதெல்லாம் வந்து ரெண்டு சொல்லி மூணு சொல்லி எண்ணில் வரக்கூடிய வார்த்தை முடியும். அதனால தான் சொன்னேன் பெரும்பாலும்
ரெண்டு சொல்லி இன் சொல்லப்படிய ரன்னகர் தான் வரும். நின்றான் கண்டான் அந்த புத்தகங்களிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நெஞ்சம் மகிழ்ந்தான். இந்த கடைசி வரியில் தவறுகள் இருக்குது, அது நீங்கள் என்னென்னு பிரித்து தவறுகளை திருத்தி எழுதணும். அடுத்து மெய்மேக சொற்களை வகைப்படுத்தி சொல்லணும். இப்போ உடல்நிலையாக வந்து ஒரே மாதிரி எழுத்துக்கள், வேறு எழுத்துக்கள் வந்து அது பேர் வேற்று நிலை. இதை ஞாபகத்தில் படுத்திக்கிட்டு இந்த சான்றுகள் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து வாய்க்கால் வாழ்க இதெல்லாம் தனித்தனி சொல் நீ கண்டுபிடிக்கணும். இப்போ வாய்க்கான்றது ஒரே மாதிரி எழுத்துக்கள் வந்திருக்கனால அது வந்து உடல்நிலை. வாழ்கள் வந்து இல் பக்கத்தில் கா வந்திருக்கு, மாறி வந்திருக்கு, அப்போ வேற்று நிலை. இப்படி கண்டுபிடிக்கணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது தொடர்களில் உடல்நிலையாக வேற்றிலையாக விடம்பெற்ற மெய்மேய்க்க சொற்களை கண்டறிக. இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் வெற்றி ஒன்றையை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இது வந்து உடல்நிலையாக வந்தது எது, வேற்றிலையாக வந்தது எது, இது போல் ஒரு ஐந்து விதமான தொடர்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து வினாவுக்கு ஏற்ற விடைனா இங்கே தலைப்பு கொடுத்துருக்கோம், அந்த அதை பார்த்து அப்படிங்க எழுதி வச்சுக்கொண்டி தான். இதுதான் உங்களுடைய கேள்வி, அதுதான் பதிலும். அதுதான் உடல்நிலை வேற்றிலை உடல்நிலை மெய்மேய்க்க வேற்றிலை மெய்மாக ரெண்டுமா உள்ள சொற்களை எழுதி மெய்களை அடிக்கோடிடணும். இப்போ வந்து ரெண்டு விதமாக வரக்கூடிய சொற்களை எழுதி, இப்போ தளர்ச்சின்னு எழுதுனீங்கன்னா இரு பக்கத்தில் இச்சிசி ரெண்டு வந்திருக்கு, அது வந்து உடல்நிலை மெய்மேய்க்கம் அப்படின்னு எழுதிட்டு இச்சிசியை அண்டர்லைன் பண்ணும். அதே போல் எத்தனை இருக்கோ அத்தனை எழுதணும். கீழ்கான வடமொழி சொற்களை தமிழாக மாற்றும்போது சங்கீதம் என்பது இந்த ஒரு நாலு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை நீ தமிழ்படுத்தி எழுதணும். அடுத்தது மயங்கிலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அப்படின்னா மூன்று விதமான லகரங்களோ மூன்று வித ரகரங்களோ வந்திருக்கும், அதுக்கடுத்து ரெண்டு விதமான ரகரங்கள் இருக்கும். இப்போ சான்று அவங்க கொடுத்துருக்காங்க உலை உழை உழை அப்படின்னா மன உளைச்சல் போடும்போது பொது லகரம், வீட்டில் உலை கொதித்ததுன்னா வெறும் லகரம், உழைக்க வேண்டும்னா சிறப்பு லகரம், அது எதுன்னு பார்த்து எழுதணும். அடுத்து பிழையான தொடர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அது நீங்கள் பார்க்கணும். அடுத்தது சின்ன கேள்விலேயே எல்லாம் ரெண்டு கேள்வி கொடுத்துருக்காங்க, ஒன்று வேற்றிலை உடல்நிலை மெய்மேய்க்கங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக, அடுத்தது தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில் இன எழுத்துக்கள்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த கேள்வி கேள்விட்டு கேட்டாலும் கிராமரை பொறுத்த வரைக்கும் சான்றுகள் எழுதாமல் எந்த விடையும் எழுதக்கூடாது. வேற்றிலை மெய்மேய்க்கனா என்ன, உடல்நிலை என்னன்னு ஒரு ரெண்டு வரியில் எழுதிட்டு அதுக்கான சான்றுகள் எழுதணும், அப்போ தான் மதிப்பெண் கிடைக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பதிவுகளை போடுங்க, அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகள் உங்களுக்கு போட முடியும். மிக முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு எந்த வகுப்பு தேவைங்கிறது எனக்கு எழுதலாம், அப்போ வந்து தேர்வுக்கு போகிறவங்களுக்கு எது பயனுடையதாக இருக்குமோ அந்த வகுப்பை நான் போட முடியும். தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த வகுப்புலாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.